பெரிய பெரிய சம்பவம் ஆகிப்போச்சிங்க. இன்றைக்கி வந்து மலையில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம காரை எடுத்து வெளில போனால் போகிற இடங்கள் ஃபுல்லாகவே சரி மலை, எங்கேயுமே காரை பார்க்கிங் பண்ண முடியலையா. சரி சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே சரியான மலை அடிச்சு அந்த இடமே சரியாக தண்ணியாக நிரம்பிடுச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கார்பரேஷன் அந்த அண்டர் வாட்டர் சொல்லுவாங்கள்ல, பாதாள சாக்கடை, அதெல்லாம் சரியாக கிளியர் பண்ணாமல் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால் சாலை முழுவதும் தண்ணி நிரம்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிப்பாட்டி வச்சுருந்த ஒரு இடத்துல பார்க்கிங் நிப்பாட்டி போட்டு வச்சுருந்தோம், அந்த இடமெல்லாம் தண்ணி பூந்ததுனால வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சுங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், இப்போ நம்ம கடந்து போகிற அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்கும். அர்னால்டு ஒரு பெட்டி தீட்டு வருவார்ல சவப்பெட்டி, அந்தளவுக்கு ஒரு சைஸில் ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். அதை ஏதோ இரும்பு ராடு போட்டு மூடியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம அதை கடந்து போவோம். சரி, நம்ம பார்க்கிங் பண்ணியிருக்க இடத்துக்கு போயிட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டு இப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம வண்டி பாருங்கள் என்ன நிலமையில் நிற்கிதுன்ட்டு. ஸ்டார்ட்டாகல, ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. சரி ஓகே, நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓனருக்கு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க வந்து லாரியில் வந்து இது பண்ணுவாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு நம்ம கிளம்பியாச்சு. சரி, போகிற வழியில் ஏதாவது கடைகள் திறந்துருக்குதா, ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போனால் அடித்த மலைக்கு ஒரு வியாபாரமும் இல்லை போல இருக்குது. எல்லா பக்கமும் கடையெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ரூமுக்காவது போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடையை கட்டியே ரூமுக்கு போகிற வழியில் இந்த இடத்துல தான் நான் எப்போதுமே பஸ்ஸு ஏறுவேன். இந்த இடமும் பஸ் ஸ்டாப்பு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பஸ் ஏறுறதா தான் வழக்கமாக ஒரு இதாக இருக்கும். ஆனால் மழையினால் அந்தளவுக்கு பஸ்ஸும் போகலைங்க, எங்கேயுமே நிற்கலை. சரி, நடந்தே போயிடுவோம் பொடி நடையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலுங்க, இங்கே சாப்பாடு வேறு லெவலாக இருக்கும். சரி இப்படியே நம்ம போயிடுவோம். இதிலே இந்த ரோட்லேயே கடைசியில் தாங்க நம்ம பில்டிங் இருக்கும், அல்மா பில்டிங் சொல்லுவாங்க. இந்த அல்மா பில்டிங்கில் தான் நம்ம ரூம் இருக்குது. சரி போயிடுவோம், ரூமுக்காவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடையை கட்டியாச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மலை, சரியான மலை இங்கே வந்தது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். சரி, மலை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சு போயும்ல அந்த மாதிரிலாம் பெய்யாதுங்க. சும்மா ஒரு மணி நேரத்துக்கு மேலேக்கே இப்படி தேங்கிருச்சு பார்த்தீங்களா இல்லையா தண்ணி. நம்ம ஊர்லலாம் நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கும், தண்ணி அந்தளவுக்கு தேங்காது, பூமி ஈர்ப்பு விசையினால் தண்ணீரை இழுத்துரும்ல. இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, உள்ள இருக்குது என்னன்னு தெரில. சரி, நம்ம ரோடை க்ராஸ் பண்ணி ரூமுக்காவது போயிட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெட்டி கடைக்கு போயிட்டு, அதாவது பெட்டி கடைனா பக்காலா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாண்ட்விச் ஏதாவது சமைச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான பொருட்கள் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா அந்த கடையும் போட்டு, சரி ஓகே இன்றைக்கி வெறுங்கஞ்சி தாண்டா, போயிட்டு சுடுகஞ்சியை சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பியாச்சு. சரி ஓகே, ரூமுக்கு போயிட்டு மற்ற நாளைக்கு தான் போ அந்த வண்டியை எடுக்கிற மாதிரி, நம்ம கொண்டு போன வண்டியை குரல்லா கேமரியோ அந்த வண்டியை போய் நாளைக்கு தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு வந்திருக்கு, இன்றைக்கி ரோடு கிளியர் பண்ணிடுவாங்களா என்னான்னு தெரில, பார்ப்போம். ஈவினிங் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப மலையிலையும் நனைஞ்சாச்சு, சாரல் மலையாக இருந்ததுனால ரெயின்கோட்டுக்கு